டுடே மார்க்கெட் அகைன் 0.89% ஃபாலோ இருக்குது அண்ட் ஃபர்தரா 3.3% ஃபாலோ ஆக போகுது. இந்த மார்க்கெட் ஃபாலுக்கு பின்னாடி உள்ள ரீசன் அண்ட் எமோஷனை பத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மார்க்கெட் ஃபால்ல இருந்து நம்மள எப்படி சேஃப் கார்ட் பண்றது பத்தியும் டீடைலா பார்க்க போறோம். சோ வாட்ச் திஸ் வீடியோ until the end. மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மந்த்லி சார்ட். மந்த்லி சார்ட்ல செப்டம்பர் மந்த் கேண்டில் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு அண்ட் வால்யூம் டீசென்டாவே பில்டப் ஆயிருக்கு அண்ட் இந்த மந்த் ஸ்டார்டிங்ல இருந்தே மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு அண்ட் டுடே மார்க்கெட் க்ளோசிங் ப்ரீவியஸ் கேண்டில் லோ கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் பியரிஸ் வீக்லி டைம் ஃப்ரேம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல லாஸ்ட் வீக் கேண்டில் ஒரு இன்சைட் கேண்டில் அண்ட் டோஜி டைப் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. டோஜி கேண்டலோட மீனிங் இன்டிசிஷன் அர்த்தம் அண்ட் இந்த வீக் ஸ்டார்டிங்ல பிரைஸ் ப்ரீவியஸ் கேண்டலோட ஹைக்கு நியர்பை போயிருக்கு பட் பிரேக் அவுட் பண்ணல அண்ட் அகைன் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்குது. இன்னும் இந்த வீக் க்ளோஸ் ஆகுறதுக்கு ஒன் டே மட்டும் தான் இருக்கு பட் பிரைஸ் ட்ரேடிங் நியர் டு த லோ அண்ட் ஆர்எஸ்எஸ் 60 லெவல லாஸ்ட் வீக் கேண்டில் பிரேக் டவுன் பண்ணிருச்சு அண்ட் இப்போ ஆர்எஸ்எஸ் 60 லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது அண்ட் ஃபர்தர் இந்த வீக் டவுன் சைடுல தான் வந்திருக்கு. இப்போ முக்கியமான செக்மெண்ட் டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெஸ்ட் ஸ்டாக்கா செலக்ட் பண்ணுறதுக்கு தேவையான 7 ஸ்டெப் சீக்ரெட் மெத்தாலஜி பத்தின வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் மேலையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டே டைம் ஃப்ரேம். இப்போ டே டைம் ஃப்ரேம்ல இந்த சார்ட்ட ஒரு 10 செகண்டுக்கு அப்சர்வ் பண்ணுங்க. தென் இங்க எந்த மாதிரியான பிரைஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஐ பிலீவ் மோஸ்ட்லி எல்லாரும் கரெக்டா கமெண்ட் பண்ணிருப்பீங்க. இந்த பிரைஸ் பேட்டர்னோட நேம் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் டிராப் பண்றதுக்கு முன்னாடி பிரைஸோட மூவ்மெண்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் இந்த இடத்துல கேப் டவுன் ஆயிருக்கு. தென் ஃபியூ டேஸ்க்கு கன்சாலிடேஷன் ஆயிருக்கு அண்ட் ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிருக்கு. தென் இந்த ஸ்பாட்ல ஒரு புல் பேக் அண்ட் 24,800 ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. தென் அகைன் ஒரு அப் ட்ரெண்ட். ஃபைனலா மார்க்கெட் இந்த ஸ்பாட்ல இருந்துட்டு ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. தென் எக்ஸாக்டா சேம் சப்போர்ட் லெவல்ல பிரைஸ் அகைன் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. தென் ஒரு ஸ்மால் புல் பேக் அகைன் பிரைஸ் செவுத்துல அடிச்ச பால் மாதிரி சேம் சப்போர்ட் லெவலுக்கு வந்திருக்கு. இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் டிரா பண்ணலாம். உங்களால இப்போ ஈஸியா விசுவலைஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் யூசுவலா ஒரு மார்க்கெட் பீக் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஃபார்ம் ஆகும். இதோட பர்பஸ் ட்ரெண்டை ரிவர்சல் பண்றது. மார்க்கெட் ஆல்ரெடி அப் ட்ரெண்ட்ல இருக்குது. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுனால பிரைஸ் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக போகுது. இதனால இந்த பேட்டர்ன் நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிரைஸோட மூவ்மெண்ட் பாக்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நான் சொன்ன அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆர்எஸ்ஐ பத்தி பார்க்கலாம். ஆர்எஸ்ஐ லாஸ்ட் 2-3 டேஸ் 40 லெவலுக்கு மேல ட்ரேடிங் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ ஆர்எஸ்ஐ 40 லெவல பிரேக் டவுன் பண்ணிருச்சு. இது ஒரு பேரிஷ் சைன் ஃபார் மார்க்கெட். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல முக்கியமா நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஸ்பாட் இந்த நெக்லைன். இந்த நெக்லைன் தான் பிரைஸோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஆட்டு தலையை வெட்டின எப்படி ரத்தம் பீறிக்கிட்டு வருமோ அதே லெவலுக்கு தான் மார்க்கெட்ல பிளட் பாத்து இருக்கும். இப்போ அவர்லி சார்ட்ல ஸ்டடி பண்ணலாம். மார்க்கெட்டோட ஓபனிங்லயே செல்லர் சார்ஜ் தராங்க. தென் ஒரு பிக் ஃபால் மார்க்கெட்ல. தென் 3 ஹவர்ஸ்க்கு சைடு வேல மூவ் ஆயிருக்கு. அகைன் ஒரு ஸ்மால் ஃபால். லாஸ்ட் ஹவர்ஸ்க்கு முந்தின கேண்டில் ஒரு இன்சைட் கேண்டில் அண்ட் வால்யூம் ஹியூஜா இருக்கு பட் பிரைஸ் பெரிய லெவலுக்கு மூவ் ஆகல. தென் மார்க்கெட்டோட க்ளோசிங் கேண்டில் இன்சைட் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆர்எஸ்ஐ பத்தி பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ ஆல்ரெடி 40 லெவல பிரேக் டவுன் பண்ணிருச்சு. இப்போ ஆர்எஸ்ஐ 40 லெவலுக்கு கீழே ட்ரேடிங் ஆகுது. வீக்லி, டெய்லி, அவர்லி மூணு டைம் ஃப்ரேம்லயும் பிரைஸ் வால்யூம் அண்ட் மொமெண்டம் மூணும் பேரிஷ் ட்ரெண்டுக்கு சாதகமா இருக்கு. மார்க்கெட் அனலைஸ் பண்றதுக்கு 7 ஸ்டெப் மெத்தாலஜி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களால மார்க்கெட் ட்ரெண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நாளைக்கு மார்க்கெட்டோட ஓப்பனிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தென் அகைன் இந்த சப்போர்ட் லெவல பிரைஸ் ரீடெஸ்ட் பண்ணும். இப்போ இந்த சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவலா ஆக்ட் ஆகும். அட் த சேம் டைம் ஆர்எஸ்ஐ 40 லெவல ரீடெஸ்ட் பண்ணும். ஆர்எஸ்ஐ 40 இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா மோஸ்ட் ப்ராபபிளி சைடு வேஸ்ல ட்ரேடிங் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. மார்க்கெட் கேப் அப் ஆகுதுன்றதுக்காக இமிடியேட்டா பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. இந்த ஏரியா எல்லாம் நோ ட்ரேடிங் ஜோன். இது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு உண்டான டிப்ஸ். எப்பவுமே மார்க்கெட்ல ஒரு நோ ட்ரேடிங் ஜோன் இருக்கும். அந்த நோ ட்ரேடிங் ஜோனை ஐடென்டிஃபை பண்ணுங்க. தென் ஒரு ரூல் செட் பண்ணுங்க. இந்த நோ ட்ரேடிங் ஜோன்ல நான் ட்ரேடிங் பண்ண மாட்டேன். மார்க்கெட்டோட ஹைப்பை பார்த்துட்டு உடனே பை பண்ணி லாஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த ஸ்பாட்ல டாப் லாஸ் கிட்ட இருக்கிற சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. மார்க்கெட் எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நல்லா பிளே பண்ணலாம். அப்படியே மார்க்கெட் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் 24,000 ஆல்மோஸ்ட் 3.3% ஃபால் ஆகும். பாயிண்ட்ஸ்ல பார்க்கும் போது ஒரு 800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபால் ஆகும். இந்த மாதிரியான டைம்ல நீங்க உங்களோட ஹோல்டிங்ஸ் ஸ்லோ டவுன் பண்ணுங்க. புதுசா பை பண்ணாதீங்க. மார்க்கெட் ஃபால் ஆகுது, பிரைஸ் டிராப் ஆகுதுன்றக்காக வந்துட்டு ஒரு ஸ்டாக்ல பை பண்ணி லாஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மார்க்கெட் இன்னும் எவ்வளவு கீழே போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. எப்போ மார்க்கெட் ஒரு யூ டைரக்ஷன் கொடுத்துட்டு பை பண்ண சொல்லுதோ அப்போ பை பண்ணுங்க. நீங்களா இது பை பண்ணி நினைச்சு பை பண்ணிட்டு மணியை லாஸ் பண்ணிடாதீங்க.